ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஐடிபிபி அதாவது இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் போஸ்டில் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஓப்பனிங் பார்த்துருந்தோம். மீண்டும் இதே துறையில் ஐடிபிபிஎஃபில் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க மோட்டார் மெக்கானிக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 186 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் 27/11/2022. கம்ப்ளீட் டீட்டெயில் நான் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துட்றேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் போஸ்ட்லேருந்து கான்ஸ்டபிள் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க மோட்டார் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 29 அக்டோபர் 2022 லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 27/11/2022. இந்த மாதம் 27 வரைக்கும் டைம் இருக்குது. 100 ரூபாய் தான் ஃபீஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கு டோட்டலாக 58 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் 128 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. பே ஸ்கேல் சேலரி பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் இவங்களுக்கு லெவல் 4 பே கமிஷன் படி 25,500 ரூபாய் முதல் மாத சம்பளம் இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாய் முதல் மாத சம்பளம் இருக்கும். இது இல்லாமல் நிறைய விதமான அலவன்ஸ், ஸ்பெஷல் போனஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அதர் அலவன்ஸ் காலமில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18-25 ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 25 க்ராஸ் பண்ணிட்டா நோ இஷ்யூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சிஎஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி பிரிவில் இருந்தீங்கன்னா 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th. நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். எதில் அப்படின்னா மோட்டார் மெக்கானிக். ஸோ இந்த மோட்டார் மெக்கானிக்கில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பண்ணியிருக்கணும், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10th அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதுலேயும் கேட்குறாங்க, இல்லைனா ஒரு 3 வருஷம் ட்ரேட் ஐடிஐ நீங்கள் முடித்த மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இந்த மோட்டார் மெக்கானிக்கில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லை ட்ரேட் இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 100% நீங்கள் எலிஜிபிள். இதெல்லாம் உங்களுக்கான வேலை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே இதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண சொல்லிட்டேன். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது 100 ரூபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இது வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ்ஓ இவங்க எல்லாருக்கும் அந்த 100 ரூபாய் ஃபீஸ் கூட பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாம் இது எல்லாமே இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்க்கு 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். செஸ்ட் பொறுத்த வரைக்கும் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேன்ஷனில் 85 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்க்கு 1.6 கிலோமீட்டர் ரேஸை 7.30 செகண்ட்ஸில் ஓடி முடிக்கணும். லாங் ஜம்ப் 11 ஃபீட் தாண்டணும். ஹை ஜம்ப் 3.5 ஃபீட் தாண்டணும். 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 100 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜில் ஒரு 10 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 10 மார்க்கும், ஹிந்தியில் ஒரு 10 மார்க்கும், இங்கிலீஷில் ஒரு 10 மார்க்கும், ட்ரேட் ரிலேட்டட் தியரியில் ஒரு 60 மார்க்கும், இந்த மோட்டார் மெக்கானிக் சப்ஜெக்டில் ஒரு 60 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன், வெஹிக்கிள் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்றதுல ஒரு 15 மார்க்கும், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட், ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு 15 மார்க்கும், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அதில் ஒரு 15 மார்க்கும், ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ், டூல்ஸ் எப்படி பிடிக்கிறீங்க அதில் ஒரு 5 மார்க்கும், டோட்டலாக இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் ஒரு 50 மார்க். ஸோ டோட்டலாக ஒரு மோட்டார் மெக்கானிக் அப்படின்றதுனால ஸோ இந்த மோட்டார் மெக்கானிக் சம்மந்தமான தேர்வுகள் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக கோர்சஸ் இல்லை சர்டிஃபிகேட் இல்லை இன்ட்ரெஸ்ட் யாருக்கா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணிவிடுங்க. யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. நன்றி, வணக்கம்.